இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சொல் தெரிந்த சொல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதா ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. மத்திய புள்ளி விவரங்கள் துறை நடத்திய ஆய்வோட அடிப்படையில் ரிசர்வ் வங்கி தொழிற்சாலைகள் குறித்த அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. அதில் 2020-2021 நிதியாண்டில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 38,837 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 15.7% தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக 28,479 தொழிற்சாலைகளோட குஜராத் மாநிலம் 11.5% ரெண்டாவது இடத்துல இருக்கு. 10.3% 25,610 தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மகாராஷ்டிர மாநிலம் மூன்றாவது இடத்துல இருக்கு. ஆந்திர மாநிலத்தில் 8% 16,924 தொழிற்சாலைகளோட நான்காவது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் 16,184 தொழிற்சாலைகளோட 6.5% ஐந்தாவது இடத்துல இருக்கிறதா ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தொழிற்சாலைகளுக்கான அதிகப்படியான நிலப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஐபிஆர்எஸ் வெளியிட்ட அறிக்கை சொல்லுது. ஐபிஆர்எஸ்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் ரேட்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட், ஜிஐஎஸ் இனேபிள்ட், அதாவது புவியியல் தகவல் முறைமைப்படி 5.6 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் 4,420 ஐடி பார்க்ஸ் இல்லைனா ஐடி ஜோன்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஐபிஆர்எஸ்ல இந்தியாவில் இருக்க மாநிலங்களில் எங்கெல்லாம் தொழில்முறை கட்டமைப்பு வசதி, போக்குவரத்து வசதி, ரா மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு பட்டியலிட்டிருப்பாங்க. அதை வச்சு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐபிஆர்எஸ் பட்டியல் வெளியிட்ட அறிக்கையில் தான் தமிழ்நாட்டில் 21,456 ஹெக்டேர் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் லேண்ட்னா தொழிற்சாலை அமைப்பதற்கு ஏற்ற பகுதி. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான தனியாருக்கு சொந்தமான சிறப்பு பொருளாதார மண்டலம், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இதெல்லாம் இருக்கு. சென்னை ஃப்ரீ ட்ரேட் ஜோன், செய்யாறு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப்பர்ஸ், லார்ஸ்னன் டூர்வோ லிமிடெட், மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி டெவலப்பர்ஸ், ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டில் டாப்பில் இருக்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம். அதே மாதிரி சென்னையில் இருக்க மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஒன் ஹப் சென்னை, இது ரெண்டுமே தமிழ்நாட்டிலேயே தனியாருக்கு சொந்தமான பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். தனியார் தொழிற்சாலைகள் மட்டும் இல்லை, திருவள்ளூரில் இருக்கிற சிட்கோ, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறம் ராணிப்பேட்டில் இருக்க சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், இது ரெண்டுமே ரொம்ப பெருசு. 2030 $1 trillion பொருளாதாரத்தை எட்ட தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிற நிலையில் மாநிலத்தில் தொழிற்சாலைகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.